இப்போ சமீபத்தில் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். ஒரு தனி மனிதன் வியத்தகு மாநாடுங்க. அதாவது அவ்வளவு கூட்டம் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல மரியாதை தம்பி மாதிரி பூபதி ராஜன் மாதிரி செய்து உபசரித்தார். பரிகாரத்தில் அவரும் சிறந்தவர். தம்பி பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. குரு ராமகிருஷ்ண அறக்கட்டளை குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் நடத்தக்கூடிய 113வது மாத கருத்தரங்கு, 3 நாள் கருத்தரங்குங்க. 1 நாள் கருத்தரங்கு நடத்துகிறதே நம்மளால முடியலைங்க. மனுஷன் எப்படி 3 நாள் நடத்துகிறாருன்னு தெரில. ஆனால் எங்கேயோ பணம் பெட்டி பெட்டியாக வச்சுருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா ஒரு விழா இப்போ தான் நடத்தினேன். நான் முதல் முறையாக மதுரையில் ஒரு மாநாடு ஒன்று நடத்தினேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட சீனியர்லாம் இந்த மாநாடு நடத்த எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. ஐயா வந்து இந்த பிஎஸ்ஐயர் மன்றத்தில் அப்போ ஐயாலாம் மிகப்பெரிய 40-50 ஆண்டுகாலமாக இருக்காங்க மதுரையில். அப்போ அவங்கெல்லாம் எப்படி மாநாடு நடத்தியிருப்பாங்கன்னு நினச்சி என் மாநாட்டை தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? அப்போது அந்த விழா நடத்துகிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அது ரொம்ப அசால்ட்டாக நடத்தக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூபதி அண்ணன் தான். பூபதி அண்ணனுடைய ஸ்கில்லே அப்படி தான். என்ன வேணாலும் நடந்துட்டோம், நான் விழா நடத்துவேன், எப்போவும் கருத்தரங்க நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஆனால் ஒவ்வொரு ஜோதிடர்களையும் இந்த பள்ளிப்பாளையத்துலேருந்து உருவாக்கி உலகம் எங்கே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கார். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கார். ஒரு விவசாயி அண்ணன் வந்து விவசாயி. என்ன விவசாயி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்களை உருவாக்கக்கூடிய விவசாயி. ஆமாம், ஒரு விவசாயி தானே ஒரு நெல்லை உருவாக்கணும், அப்போ தானே நம்ம சாப்பிட முடியும். அந்த மாதிரி பல ஜோதிடர்களை உருவாக்கிய பெருமை குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு தான் உண்டு. அதை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணுங்க. ஏன்னா நான்லாம் உருவான இடம் இங்கிருந்தான். அதை எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் மேடையில். எனக்கு தாய் சங்கம் இதுதான். இப்போ நானே சங்கம் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு இடத்துல இருந்து சாதாரண உங்களை மாதிரி நானும் ஆடியன்ஸாக உட்காந்து அதுக்கப்புறமேலே அவங்கள்ட்டே படித்து அதே இடத்துல இன்றைக்கி இதே மேடையில் வந்து பேசுகிறேன் அப்படின்னா அந்த அண்ணன் பூபதி அண்ணன் வந்து எவ்வளோ நமக்கு ஒரு எஃபெக்டை கொடுத்துருப்பார், நம்மளை எவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருப்பார். தம்பி நீ ஜெயிப்ப, உன்னால் முடியும் பா, ஆனால் பஸ்ஸு காசு இல்லைன்னு சொல்லுவேன், ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ அவர் சொல்லுவார், யார்ட்டையாவது வாங்கிட்டு வாடா, என்கிட்ட வந்து வாங்கிட்டு போடான்னு. பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கி என்ன காரில் வரோன்றத உங்களுக்கே தெரியும். நான் ஓயாமல் சொன்னால் தற்பரமைக்கு சொல்கிறேன்னு நினைப்பாங்க, உண்மையாகவே அப்படி தான் நினைப்பாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் தான். நம்ம அதை ஒத்துக்கணும்ல எங்குமே. என் வளர்ந்த இடத்தையும் வாழ்ந்த இடத்தையும் நம்ம வளர்த்தி விட்டவர்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சேனலில் ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு சேனலில் ஒரு நண்பர் என்னுடைய வீடியோ போடுறாரு, நான் அதுக்கப்புறம் டெவலப் ஆகிறேன். எப்போவுமே ஒருத்தர் வந்து ஒரு ஹிண்ட்டு தான் கொடுப்பாங்க நமக்கு. ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதுதான் பாதை, இதை நீ பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காத உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதை நம்ம சரியாக பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இமயமலை ஏற முடியாதுன்னு நினச்சேனா உன்னால் ஏற முடியாது. ஏறிடுவேன், நான் சிகரத்தை தொட்டுருவேன்னு நினச்சா நீ தொட்டுருவேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஐயா வந்து வாஸ்துவில் வந்து நான் ஐயாவோடைய கிளைண்ட் என்ட்டா ஒரு தடவை வந்து ஜாதகம் பார்த்தாங்க. இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. அப்போ உங்கள் வீடு யாருங்க இவ்வளோ அழகாக வாஸ்து பார்த்து கொடுத்தது அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க உங்கள் மதுரைக்கார் தான். என்னது எங்கள் ஊருக்காரா? எங்கள் ஊருக்காரனா எங்கள் தலைவர் தான், நவமணி சொன்ன ஏதோ பார்த்துருப்பாருன்னு அவர் தாங்க பார்த்து கொடுத்தாரு. அப்போ நான் போனோடனே அந்த வீட்டில் இருக்க வாஸ்துவை யார் உங்களுக்கு இவ்வளோ அழகாக வாஸ்து பார்த்து கொடுத்ததுன்னு கேட்டேன். இந்த கேள்வியே அவங்கள சந்தோஷப்பட வச்சிருச்சா? இந்த கேள்வியே அவங்கள சந்தோஷப்பட வச்சிருது. அப்போ ஒரு வாஸ்துவில் அவர் சாம்ராட்டில் வாஸ்துவில் பிரம்மா அவர். நான் இன்றைக்கி வரும்போது ஈரோட்டில் நான் ஒரு கிளைண்ட்டை பார்த்துட்டு இப்போ சொன்னேன், இந்த உள்ளே நுழைய கூட இல்லை, இந்த லேண்டு கிராஸாக இருக்குங்க, இந்த பில்டிங் சரியில்லைன்னு சொன்னேன். பின்னாடி போகிற அந்த இடம் கடைசி முடிவு பார்த்திங்கன்னா கிராஸ் தான். சார் எப்படி உள்ளே வராமல் சொன்னீங்க அப்படின்னு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. ஆனால் அந்த ஸ்டோர் பாருங்கள், நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம்ல. இவருடைய நிறைய ஸ்பீச்சு, இவர்கிட்ட படித்த மாணவர்கள் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்தையே நான் சொல்லி நிறைய இடத்துல வாசித்து பார்த்துருக்கேன். ஐயா சேலத்தில் வகுப்படுத்திங்களா இங்கே? அப்போ
உங்ககிட்ட படித்த மாணவர் என்கிட்ட ஷேர் பண்ணார். நான் சேலத்துக்கு ஒரு நாள் வந்திருந்தப்ப என்கிட்ட ஷேர் பண்ணார், அவர் டிப்ஸை இன்னொரு இடத்துல சொல்லி எனக்கு சக்ஸஸ் ஆனதும் இருக்குது. ஏன்னா அவங்களாம் இதே தொழில் 40 வருஷமாக இதுக்குள்ளே ஐயா சொன்ன பேர்கள்லாம் சொன்னார். உண்மையாகவே அவர் சொல்ல எல்லா பேருமே என் கிளைண்ட்டாக இருக்காங்க, 50 பேரும் கஷ்டம்தான் போடுறாங்க. உண்மை அது. ஆராய்ச்சி தான் ஒன்று. எனக்கு பிரகாஷ் என்னோடய பேர். எஸ்ஸில் ஆரம்பித்து ஹெச்சில் முடிஞ்சிடும், எஸ்ஸில் ஆரம்பித்து ஹெச்சில் முடிஞ்சிடும். நான் ஜெயிப்பேனா தோப்பனா? ஹெச்சில் யாருக்கெல்லாம் பேர் முடியாது, ஹெச் வந்துட்டாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க. உண்மையாக ஐயா ஹெச் வந்தால் ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்களா ஐயா? என்னென்னா எனக்கு ஹெச்சில் பேர் வந்தாலுமே ஹெச் ராகுதான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு யோகி வந்து பார்த்திங்கன்னா ராகுதான், என்னோடய கருணாதரம் ராகுதான், எல்லாமே எனக்கு ராகுதான். நான் முழு ராகுன்னு தான் சொல்லுவேன். அப்போ நான் எனக்கு பேர் வச்சவரை திட்டிக்கிட்டே இருப்பேன். எப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பேர் வச்சவர் மட்டும் கிடைக்கட்டுமா, அவரை விடவே மாட்டேன் அப்படின்னு. எனக்கு பேர் வச்சவர் ஒரு ஆடிட்டர் தான் வைக்கிறார். நான் பிறந்தது ஒரு ஊரில், தஞ்சாவூரில் என்கின்ற ஒரு ஊரில் தான் பிறக்கிறேன். அது முருகன் கோயில் பக்கத்தில் என்கின்ற ஒரு முருகன் கோவில் இருக்குல்ல, ஃபேமஸான கோயில் திருவாரூர் மாவட்டத்தில். அந்த கோயில் பக்கத்தில் பிறக்கிறேன், வீட்டில் பிறக்கிறேன். என்ன விஷயம்னா, முருகன் செவ்வாய், எனக்கு செவ்வாய் ஜாதகத்தில் ஆச்சு, செவ்வாய் ஜாதகத்தில் ஆச்சு. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அப்போ எனக்கு சித்திர நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் அதிதேவதையாக இருங்க, விஸ்வகர்மா தானே. அப்போது ஒரு கனெக்ட் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு இது விஷயம் நடக்குமா? ஆனால் பிறந்த அந்த வீட்டில் அதுக்கப்புறமேல் தான் அவங்களே வீடு கட்டுறாங்க. அவங்க வீட்டில் எல்லோரும் கல்யாணம் ஆகுது, அவங்க வீட்டில் எல்லோருக்கும் குழந்தை பிறக்குது. அப்போ நான் இன்றைக்கி அவரை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இந்த பேர் வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னென்னா ஒரு நேரம் கஷ்டப்படும் போது நான் திட்டுனேன், ஆனால் இன்றைக்கி இந்த பேர் என்னை ஜெயிக்க வைக்குதா? அதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம எப்போவுமே நம்மளோட பேரே நம்ம ஒரு தடவை ஆய்வு பண்ணணும். நம்ம ஏன் சக்ஸஸ் ஆகலை, நம்ம ஏன் வளரலை, முதல்ல தனிமையில் ஒரு நாளாவது உட்காந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு இது வரைக்கும். தசாபுத்தி வச்சு இப்படி வச்சுக்கோங்க, நீங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் எழுதிக்கோங்க. அந்த தசாபுத்தியும் அன்றைக்கி நடந்த அனைத்து சம்பவங்களும் கிரகங்களோடு ஒத்துப்போகும். இது உண்மை. இதை இல்லைன்னு யார் மறுத்தாலும் சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய தொழிலை நம்ம எப்படி வளர்த்துக்கணும்னு இருக்குது. இப்போ நான் வந்து தொழில் வளர்க்கணும், பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னா என்ன முதல்ல நான் வளர்த்துக்கணும்? அறிவு கண்டிப்பாக. ஞானம் இல்லாமல் எதுவுமே இல்லை. கேது இல்லாமல் ஏதாவது நடக்குமா? இப்போ சூரியன் ஒரு இடத்துக்கு போகிறாரு, அவரை ராகு முழுங்க ரெடியாக இருக்கார். ஜாதக ரீதியாக பாருங்கள், சூரியன் எங்கே போகிறாருங்க? அடுத்து ராகு போய் முழுங்கிறதுக்கு ஆணும் ரெடியாக இருக்கார். அப்போ என்ன ஆகும்? சில பிரச்சனைகளை நம்ம தான் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கணும். சரி, இன்றைக்கி ஒரு ஆய்வு, என்னுடைய தாந்திரிக பரிகாரம் மூலமாக நான் வர்றேன். நிறையா பொது கருத்துக்கள் கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து இன்றைக்கி சாயந்தரம் இப்போ அறிவிச்சிருவாங்க. இன்றைக்கி டேட் என்னங்க? 16ஆம் தேதி எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. இந்த மாதம் என்ன மாதம்? மார்ச் மாதம். எந்த கிரகத்துடைய மாதம் இது? சனியோடது, சனியோடது. சரிங்களா, முதல் தேதி அந்த 16 எடுத்துக்கங்க. அந்த 16 கூட்டினா என்ன வரும்? 7 வருதா? கேது வராரா ராகு வருவாரா? கேது தான் வருவார். இன்றைக்கி எலெக்ஷன் அறிவித்தா, நான் சொல்கிறேன், இன்றைக்கி அறிவித்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி சாயந்தரம் அறிவித்தா கண்டிப்பாக, நான் சொல்கிறல இது என்னன்னு சொல்லுவோம், அஸ்த நட்சத்திரமா? இது என்ன சொல்லுவோம், அனுஷ நட்சத்திரம் சொல்லுவோமா? நான் இன்றைக்கி இந்த தேதி எலெக்ஷன் அறிவித்தால் அஸ்தம் தோக்கம் மனுஷம் ஜெயிக்கும். சிம்பிளான விஷயந்தான். ஏன்னா அனுஷம் தாமரை, அஸ்தம் காங்கிரஸ். கண்டிப்பாக மீண்டும் மோடி தான் வரப்போகிறாரு. 380 சீட்லேருந்து 416 சீட்டு வருவாங்க. எழுதி வேணாலும் வச்சுக்கிறேங்க. ஏன் இன்றைக்கி இதை சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம ஒரு கணிப்பு இருக்கணும், நம்மளும் கணிச்சிருப்போம்ல, கண்டிப்பாக அவர் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் என்ன சார், தொடர்ந்து இதை 3வது தடவை இப்போ ஜெயிக்க போகிறார். ஜெயிச்சா ஹாட்ரிக்கு. குஜராத்தில் என்ன நடந்துச்சோ அதே தானே இந்தியாவுக்கும் நடக்கும். குஜராத் வெளியில் இல்லையே, இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. 3 முறை தொடர்ந்து முதலமைச்சர் ஆனாரா இல்லையா? 3 முறை கண்டிப்பாக பிரதமர் ஆவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் எந்த துறையில் போய் உட்காந்தாலும் குறைஞ்சது ஒரு 15 வருஷம் இருந்துட்டு தான் வெளியே வருவார். சரிங்களா, இந்த 15 வருஷத்தில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னா அது எனக்கு தெரியாதுங்க.
அவருக்கு தான் தெரியும் சரிங்களா இது நம்ம அரசியல் பேசல ஜோதிடம் தான் பேசுறோம் அப்போ இவருடைய வெற்றி கன்ஃபார்ம்ன்றத நான் இந்த இடத்துல ஜோதிட மேடையில் என்னுடைய ஒரு ஆய்வு அறிக்கையில் நான் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துங்க எம்பிசிடி டிஎம்கே எத்தனை வரும் தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்து ராகு டிஎம்கே ராகு ராகு ஜெயிக்குமா இப்போ எப்படி ஜெயிக்கும் கம்மியான சீட்டு வாங்கும் கம்மியான சீட்டு வாங்கும் 40 நம்ம அதெல்லாம் நடக்காதுங்க 28 சீட்டு இல்லை 26 சீட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நான் அந்த சேனலில் சொல்கிறேன் ஜோதிட தளபதி சேனலில் சொல்கிறேன் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கணிப்பு இருக்கும் இது என்னுடைய கணிப்பு அவ்வளோதான் அவங்க தோக்குறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க நான் சொல்ல இத்தனை இந்த சீட்டுக்குள்ளே வாங்குவாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சரியா சரி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே போவோம் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பிரதமர்களுடைய ஜாதகம் உங்கள் யாருக்கா தெரியுமா யாருக்குமே தெரியாது மேக்சிமம் அனைத்து பிரதமர்களும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் ஜாதகத்தில் நல்லா இருக்குது எல்லா பிரதமருக்குமே காங்கிரஸ் எத்தனை வருஷம் நம்மளை ஆண்டாங்க 50 வருஷம் ஆண்டிருக்காங்க ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை 50 வருஷம் ஆண்டிருக்காங்க நமக்கு சுதந்திரம் கிடச்சி நமக்கு சுதந்திரம் கிடச்சி இப்போ 75 வருஷம் ஆயிடுச்சா இல்லை 25 வருஷம்தான் பிஜேபி 10 வருஷம் அங்கிட்டு ஒரு 10 வருஷம் 25 வருஷம் ஆண்டிருக்காங்க ஆனால் இதுக்குரிய நம்ம நிறைய மாற்றம் வந்துச்சுன்னா சொல்ல முடியாது நமக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது தாங்க அந்த கவர்மெண்ட்டினுடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி தான் தொழிலாக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் நிதானமாக சிந்தித்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சில வேலைகளை பார்க்கணும் சரியா இதெல்லாம் நம்ம பொது அரசியல் பேசிட்டோம் இப்போ நம்ம பரிகாரத்துக்குள்ளே போகலாம் இப்போது தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொடுக்க போகிற விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் குழந்தை பிரச்சனை கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்காது மேக்சிமம் எத்தனாந்தேதி எலெக்ஷனா தேதி அறிவிச்சிட்டாங்க பாருங்கள் அறிவித்த தேதியே 19 தேதி ஜனவசி உள்ள தேதி கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு என்னைக்கு 19ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சிருது இந்தியா ஃபுல்லாக ஜெயிச்சிடுறாங்க வேலை முடிஞ்சிருது 11ல் ஆரம்பித்து 19ல் முடிச்சிடுறாங்கல்ல அப்போ எலெக்ஷன் அறி நம்ம சொல்லி வாயம் உள்ள இந்த அறிவிச்சிட்டாங்க பார்த்தியா அப்போ அவங்க ஜெயிச்சிருவாங்க சரி ஓகே நம்ம பரிகாரத்துக்குள்ளே போவோம் இந்த குழந்தை பாக்கியம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தடையாகவே இருக்கும் அது நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவாங்க சார் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது ஆனால் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை என்ன மாதிரி கையாளலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கிராமங்களில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் சொல்லி ஒரு தெய்வம் இருக்கும் அது முக்கியமாக 7 ஊரில் ஒரு மாரியம்மன் இருக்குது என்னென்னா நார்த்தாமலை முத்து மாரியம்மன் சொல்லுவாங்க கண்ணபுரம் சமயபுரம் இருவேப்பட்டி மாரியம்மன் வானூர் முத்து மாரியம்மன் இந்த மாதிரி 7 மாரியம்மன்கள் இருக்குது இந்த 7 மாரியம்மனை 2 நாளில் பார்த்துடணும் எப்படின்னா இந்த 7 மாரியம்மன்ட்டையும் மடிப்பிச்சு எடுக்கணும் எடுத்தால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடச்சிரும் நான் இதை ஒரு கிளைண்ட்டுக்கு சொன்னேன் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போனீங்களா அப்படின்னு போனோம் சார் அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கானே இல்லை சார் அப்புறம் ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை சரி ரைட் ஓகே அப்போ தான் பார்த்தேன் சந்திரன் அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்கார் சந்திரன் வந்து மாரின்னு சொல்லுவோமா மாரினா மலையா மலையை சந்திரனை சொல்லுவோமா இப்போ ஒரு துளி விழுகணும் அப்படின்னா அந்த துளியில் தான் ஒரு குழந்தையை உருவாகும் 1 லிட்டரில் உருவாகுதுங்க 1 சொட்டில் தான் உருவாகும் அப்போது மாரினா மலை அந்த மாரியம்மன்ட்ட போய் நீ மடிப்பிச்ச கேட்டால் கண்டிப்பாக உனக்கு குழந்தை வர கிடச்சிரும் முக்கியமாக இந்த 7 ஊர் மாரியம்மனை சந்திச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே மடிப்பிச்ச கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை நிற்குங்க அது திங்கக்கிழமெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அந்த இடத்துக்கு போய் அதை கேட்கணும் சிம்பிளான பரிகாரம் தான் நான் ஒன்றும் அந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனையெல்லாம் பண்ண சொல்லலை கோயில் வாசலில் இருந்து மடிப்பிச்சதை கேட்க சொல்கிறேன் என்னென்னா சரி எப்படி சார் 7 ஊர்னா இங்கே இருக்குது எல்லாமே புதுக்கோட்டை இந்த பக்கம் தஞ்சாவூர் இந்த சரௌண்டிங்குக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது நம்ம சாத்தூர் சத்தியவேல் ஐயாவுக்கு தெரியும் மகமாயின்னு ஒரு கிராம நாடகங்கள் பார்த்துருக்கீங்களா ஐயா நீங்களாம் நாடகத்தில் இருக்கக்கூடிய ஆள் உங்களுக்கு தெரியும் இந்த 7 ஊர் மாரியம்மன் வந்து அவ்வளோ ஒரு சிறப்புங்க
இது நம்ம அந்த வரத்தை கேட்டு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் கிடைச்சிருக்கு இல்லனா இந்த இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் ஏனா தெய்வங்களை எப்படி நம்ம ஆராதிக்கிறன்ற ஒரு விஷயம் இருக்கு நான் சின்ன நாங்க அண்ணனோ வரும் போது டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம் சந்திரனை பத்தி ஆனா இப்படி பண்ணா இப்படி சரியா இருக்குமா அப்படி பண்ணா அப்படி சரியா இருக்குமா ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு யாருக்கெல்லாம் சந்திரன் கெட்டு போயிருதோ யாருக்கெல்லாம் சந்திரன் சரியில்லையோ ஒரு மீனவனுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி தானமாக கொடுங்க மீனவன் யார் எதை ஆள்றான் கடலை கடலை என்ன சொல்கிறோம் அந்த கடல் தண்ணியவே அவனுக்கு எடுத்து தானமாக கொடுங்க அவன் தானே கடலில் இருக்க வளங்களை கொண்டு வரான் வெளியில் எல்லாரும் கொண்டு வர முடியுமா எங்கே உங்களை கடலை பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு மீனை பிடிச்சிட்டாங்க பார்ப்பான் முடியாது அப்போது ஒருத்தர் சந்திரன் அவயோகியாக செயல்படுது சந்திரன் சரியில்லை அப்படின்னா மீனவருக்கு தண்ணி தானமாக பண்ணுங்க இல்லைன்னா உணவு தானமாக பண்ணுங்க உணவு சந்திரன் தானே இப்போ யோகி அவயோகி நம்ம சொல்கிறோம்ல அப்போது அவயோகி கோயிலுக்கு போகிறத காட்டியும் இந்த மாதிரி பரிகாரம் தான் அவயோகி கோயிலுக்கு போய் நீ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுறதுக்கு அவயோகி தொழில் செய்யக்கூடியவனுக்கு நீ செலவு பண்ணிட்டு போயிட்டேன்னா உனக்கு அது புண்ணியமாகவும் மாறிடும் உனக்கு புண்ணியமாக மாறிடும் அப்போது அந்த இடத்துல அவங்க வேலை செய்ய போயிடும் நான் சொல்ல சாப்பாடு வாங்கி கொடு இல்லை தண்ணி வாங்கி கொடு யாருக்கெல்லாம் சந்திரன் சரியில்லை எனக்கு அவயோகியாக செயல்படுறாருன்னா தண்ணி தானம் பண்ணிகிட்டே இரு ஏன்னா இதெல்லாம் வந்து சிம்பிளான பரிகாரம் தான் ரொம்ப பெரிய எதுக்கு வீடு வாசலில் பானை வச்சு தண்ணி வச்சாங்க தண்ணி தானம் பண்ணோம்னாலே நம்ம செய்கிற பாவங்கள் பாதி குறைஞ்சிரும் ஏன் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தண்ணி கேட்டால் மட்டும் இல்லைன்னு சொல்லாத தண்ணி கேட்டால் மட்டும் இல்லைன்னு சொல்லாத இல்லைன்னு சொல்கிற எல்லா வீடும் இல்லாமல் போயிடும் யாராக இருந்தாலும் சரி தண்ணின்னு கேட்டு நீ செம்பில் கொடுக்க முடியலனாலும் சரி வெளியில் வாசலில் நீ படி வாட்டர்கண்ணில் ஊற்றி கொண்டே கூட கொடுத்துட்டு வா நான் ஒரு வீட்டில் தண்ணி கேட்டேங்க நான் அந்த அந்த அம்மா சொல்லிச்சு இங்கெல்லாம் தண்ணி கிடையாது போ போ அன்னைக்கு அது கரெக்டாக நான் என்னடா இந்த அம்மா தண்ணி இல்லைன்னு சொல்லுது அப்படின்ட்டு மறுபடியும் கொஞ்சம் நடந்து போனால் கடை இல்லை அந்த ஊரில் அது என்ன நினச்சிக்க எதோ திருடே வந்துட்டேன் நம்ம தனியாக இருக்கோம் அது பயத்தில் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைன்னு சொல்லக்கூடா கொடுக்கவே கூடாதுன்றது அவங்க எண்ணமாக இருக்காது பயத்தில் சொல்லியிருப்பாங்க ஆனால் தண்ணின்னு யார் கேட்டு வந்தாலும் சரி வெளியில் ஒரு பானையாவது வச்சு பழகுங்க உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பானையாவது வைங்க நீங்கள் பண்ணுற பாவம் பாதி குறைஞ்சிரும் யாரெல்லாம் தண்ணி பானை வீட்டு வாசலில் வைக்கிறீங்களோ அவங்க வறுமையே இல்லாமல் நல்லா இருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் ரொம்ப ரொம்ப ரேர்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்மளுடைய தொழில் பார்த்திங்கன்னா எப்போவுமே மந்தமாகவே இருக்கும் ஒரு சில இடத்துக்கெலாம் வந்து சார் எனக்கு தொழிலே சரியில்லை என்னால் தொழில் டெவலப் பண்ணவே முடியலை சார் அப்படின்னா எவ்வளோ பரிகாரம் கண்டுபிடிச்சு சொல்கிறோம் சரி இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு பரிகாரம் சொல்லுவோம் தொழிலில் நம்ம என்ன சொல்லுவோங்க சனியாக ராகுன்னு சொல்லுவோமா சனி தானே சொல்லுவோம் சனி தானே அப்போது தொழிலை வளர்க்கணும்னா சனியை வளர்க்கணுமா இல்லையா இந்த சனியினுடைய காரகத்துவங்கள் எத்தனை இருக்குது ஐயா ஒன்றும் இல்லை உன் தொழில் வளரணும் அப்படின்னா நீ நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா சனி தொழில் செய்யக்கூடியவர்களை சனி தொழில் செய்யக்கூடியவர்களை கௌரவப்படுத்து நீ பெரிய லெவலில் வளரணும் அப்படின்னா ஒரு துப்புரவு தொழிலாளருக்கு ஒரு பாதாபிஷேகம் பண்ணு கண்டிப்பாக சொல்கிறேன் உன் கஷ்டத்தெல்லாம் கூட்டி அங்கிட்டு சுத்தமாக தள்ளிடுவான் அந்த சனி சுத்தம் பண்ணிடுவான் ஏன்னா சனியினுடைய ஆதரவு இல்லைனா நம்ம வாழ முடியாது இது வந்து ஜோதிடத்தில் ஜாதக ரீதியாகவே போங்களேன் யாருக்கெல்லாம் சனி சரியில்லையோ அவங்களுக்கு தொழிலே விளங்காது யாராக வேணாலும் இருக்கட்டுங்க யாருக்கெல்லாம் சனி சரியில்லையோ தொழில் விளங்காது சரி சார் எனக்கு சுக்கரன் சரியில்லை அப்படின்னா அதுக்காக மனைவி சரியில்லாமல் போயிடுமான்னு கேட்கக்கூடாது சுக்கரன் சரியில்லைனாலும் சரி கண்டிப்பாக எல்லாரோட ஜாதத்துலேயும் சுக்கரன் அவையாகியாக இருக்கலாம் இல்லை சுக்கரன் கெட்டு போயிருக்கலாம் இல்லை சுக்கரன் மறைஞ்சிருக்கலாம் இல்லை சுக்கரன் சாரை வாங்கியிருக்கலாம் இல்லை ஓரம் போயிருக்கலாம் சோரம் போயிருக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்கலாம் ஆனால் சுக்கரனால் நிகழக்கூடிய விஷயங்களை நம்ம முதல்ல நோட் பண்ணணும் நம்ம திருமணம் பண்ணியிருக்கோம் இந்த திருமணத்தில் நம்ம வளர்ச்சி அடைகிறோமா இல்லை டவுன் ஆகிறோமா அப்படின்றத நோட் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம சுக்கரனை தானமாக வாங்கிட்டு வந்திருக்கோம் கன்னியாதானம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணணும் நம்ம நோட் பண்ணணும் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம்
நான் கல்யாணத்தப்போ என்னோடய பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் இவ்வளோ இருக்குது, இது எதனால் நடக்குதுன்னு ஒரு ஜோதிடரை போய் முதல்ல ஆலோசனை பண்ணணும். திருமணத்துக்கு அப்புறம் டாப்பில் போனவனும் இருக்கேன், அந்த திருமணத்துக்கு அப்புறம் கீழே போனவனும் இருக்கேன். சுக்கரனை எடுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது, சுக்கரனை எடுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அதை எப்படி எடுக்கணும், உனக்கு அந்த சுக்கரனை எப்படி யோகியாக மாற்றணும், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். கற்ற பொண்டாட்டியை வச்சு தான் உன்னுடைய எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நம்ம மைக்கிலன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய தரம், ஒரு சபைக்கு போகிறீங்க அப்படின்னா திருமணமாகி போனால் அதுக்கு ஒரு மரியாதை, திருமணம் ஆகாமல் போனால் அதுக்கு ஒரு மரியாதை, திருமணமாகி விவாகரத்தானா அதுக்கு ஒரு மரியாதை. இங்கே எப்படின்னா உன்னுடைய நிலைமையை வைத்து தானே உனக்கு மரியாதை, பாசம், பற்று அனைத்துமே கிடைக்கும். இது மறுக்க முடியாத உண்மை தானே. அப்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், இந்த சுக்கரனை எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். இப்போது திருமண மாயங்களை சரி ஓகே, நம்ம டவுனில் நல்ல பீக்கில் இருக்கோம், இப்போ இவங்க என்ன பண்ணணும், திருமணம் ஆனதுக்கப்புறம் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா, சார் நான் திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப டவுன் ஆகிட்டேன், டெவலப் ஆகணும் அப்படின்னா சுக்கரனை எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, சுக்கரனை எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, கன்னியாதானம் வாங்கியிருக்கீங்கல்ல, கன்னியாதானம் வாங்கின நீங்கள் என்ன பண்ணணும், திருமணம் முடிவாகும் பொழுது உங்களுக்கு நிச்சயம்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் தானத்தை தவிர்த்துடணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தானமும் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் வாங்க போகிறதே மிகப்பெரிய தானம். ஐயெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, 10 பேருக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நிறைய ஜோசியர் சொல்லுவாங்க. திருமணம் வரைக்கும் எந்த தானத்தையும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா மிகப்பெரிய தானமாக கன்னியாதானம் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம தான தர்மங்கள் நிறைய செய்யணும். புரியுங்களா? ஏன்னா ஒருத்தர் ஒரு குழந்தைய வளர்த்து ஒரு 20 வருஷம் நம்மகிட்ட ஒப்படைப்பார், அது ஒப்படைச்சிடுறாரு, அதுக்கப்புறம் அவர் அதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அதுக்கான நம்ம தானத்தை எப்படி நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயம்னு ஆயிடுச்சுன்னா தானத்தை தவிர்த்துருங்க, அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் டெவலப் ஆகலாம். ஆனால் சார் நான் டவுன் ஆகிட்டேன் எனக்கு என்ன பரிகாரம், சரிங்களா? அதுப்போ நான் சொல்கிறேன். ஒரு நம்ம வீட்டில் சுக்கரன் சொல்லக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருள் சுக்கரன்னு சொல்லுவோம், மனைவியே சுக்கரன் தான் ஏன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அடுத்தடுத்து இருக்குல்ல சுக்கரனுடைய காரவத்துவங்கள்லாம் என்னென்ன, பணமா, பணம், ஆ, வேற அடுத்து அருணாக்குடியா, வெள்ளி அதான், சரி அடுத்து கண்ணாடி, அடுத்து வாசனை திரவியம், அடுத்து மனைவி மாமியார், யார் சொல்லியிருக்கா பாருங்க, மல்லிகைப்பூ, சரி ஓகே. இப்போது இவ்வளோ காரகத்துவங்கள் சுக்கரனை பற்றி சொன்னீங்கள்ல, வேறு எதுவுமே இல்லையா சுக்கரனில், ஐயா நம்ம போட்டிருக்க ஆடையே சுக்கரன் தாங்கய்யா, பியூட்டி பார்லர் சுக்கரன் தான், பியூட்டி பார்லர் சுக்கரன் தான், சரிங்களா, ஃபேன்சி ஸ்டோர் சுக்கரன் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய இந்த பெரிய நட்சத்திர ஹோட்டல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சுக்கரனுடைய அம்சத்தில் தானே இருக்கும், சரிங்களா? அப்போது இதெல்லாம் நம்ம சுக்கரனுடைய காரகத்துவங்களாம் எடுத்துக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் இறக்கத்தை சந்திக்கும் பொழுது நம்ம இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சுக்கரனை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா, பொருட்கள் மூலியமா கிடையாது. நான் சொன்னேன்னா பிரம்மாண்ட ஹோட்டல்னு சொன்னேன்னா அந்த ஹோட்டலுக்கு உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கணும். நான் இதை வந்து சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு அவங்களுடைய ப்ரொமோஷனு இதெல்லாம் நடந்தனால தான் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். நானும் எவ்வளோ சொன்னேன், அவங்க பண்டாடிக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுங்க, சென்ட்டு வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தே ஒன்றுமே கதை ஆகலை. அப்போது எனக்கு ஒரு டக்குனு ஒரு சிந்தனை, சரி உங்கள் வீட்டுக்காரம்மா இந்த இப்போ புதுசாக ஹோட்டலில் திறந்துருக்காங்க, அங்கே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க, இந்த இடத்துல பாருங்கள் எதை தான் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம், ஹோட்டல் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோமா, மனைவிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றோமா, அப்போது ஹோட்டல் அழகான ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம், புரியுதுங்களா? அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை நோக்கி பயணிப்பீங்க, திருமணத்துக்கு அப்புறம் ஏற்றத்தை நோக்கி பயணிப்பீங்க. திருமணமாகி ஒரு சிலருக்கு திருமணமே ஆகலை, திருமணமே ஆகாதான் சார் எனக்கு எப்போ தான் பொண்டாட்டி கிடைக்கும், இது வந்து திருமண தடைன்னு வேறு நம்ம சொல்லுவோம். வாழ்க்கையில் எதுக்குமே தடை கிடையாது,
நீ நடை போட்டால் உனக்கு ஏது தடை? நீ நடை போட்டால் உனக்கு ஏது தடை? இதுதான் வாழ்க்கை. நீ நடக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உனக்கு எது எது வந்தாலும் நீ இடிச்சு தள்ளி போயிட்டே இரு. எதை பற்றி யோசிக்காத லைஃப்பில். யாரெல்லாம் நம்பிக்கை இழக்குகிறாளோ அவங்க எல்லாருமே தோல்வியாளர்களே. இப்போ நல்ல வெற்றியாளனுக்கு என்ன அழகு தெரியுமா? தன் நம்பிக்கையை எப்போவுமே தனக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன்னு எவன் ஒருத்தன் பிரபஞ்சத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கானோ அவன் ஜெயிச்சிருவான். சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் இன்றைக்கி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு நான் ஜெயிச்சிருக்கேனா இல்லையா? நான் வந்த பாதை என்றைக்குமே பெருமையாக பேசணும்னு தான் நினைப்பேன். நான் ஒன்றும் ஜெமீன் பரம்பரையெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் ஓட ஆரம்பித்து ஓடி 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 இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன். இப்போ சும்மா அந்த இடத்துக்கு வர முடியாதுங்க யாருமே. ஜாதகம் மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா? அவனுக்கு கிரக நிலைகள் தசாபுத்திகள்லாம் சரியாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவன் ஆக முடியும், இல்லைனா ஆக முடியாது. இன்றைக்கி உட்காந்து இவ்வளோ பேர் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் எல்லாருமே சாயந்தரத்துக்குள்ளே ஒரு பரிகாரம் சக்ஸஸ் ஆகிடுன்னு நினச்சா ஆகுமா? ஆகுங்க. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. நம்ம ஒரு காரியத்தை எடுத்துட்டால் அந்த காரியத்தில் நின்றணும். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என் மனைவி சொன்னால், உங்கள் மாநாடு நடத்த போகிறோங்க, செலவு பணம் இல்லைங்கண்ணே. நான் சொன்னேன், எவரிடமும் வசூல் பண்ணி நம்ம மாநாடு நடத்த போகிறதில்ல. 5 லட்சம் ரூபா செலவு பண்ணாலும் என் சொந்த பணத்தில் செலவு பண்ணியிருக்கேன். அப்போ சொன்னேன், உங்களால் முடியுங்க, நீங்கள் வாங்க, உங்களால் முடியுங்க. அந்த சுக்கரனுடைய ஆதரவு இல்லைன்னா இன்றைக்கி நிற்க முடியுமா? எந்த வீட்டில் எந்த ஒய்ஃபு ரோட் சும்மா ஒரு 10 லட்சம் செலவு பண்ண விடுவாளா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, எந்த மேடையிலும் எந்த ஜோசியரும் இப்படி எடுத்து 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. எந்த ஜோதிடர் ஒரு மேடையில் எடுத்து 100, 500 கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் கொடுக்குறார். சரிங்களா? இப்போ ஐயா சொன்னார், எல்லாமே ஒரு ஆக்டிவேஷன் தான். சரிங்களா? அப்போது எனக்கு தெரியுதுல்ல, அப்போ அதை நீங்கள் செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் ஜோதிடம் படித்தா மட்டும் பத்தாது, அதை உள்ளார்ந்து உள்ளே போங்க, உங்களுக்கான திறமைகளை வளர்த்துக்குங்கன்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். கிரகங்களை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் சரியான சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு திடீர்னு ஒரு பரிகாரம் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்யாதீங்க. விளக்கு மாற்றி குச்சி இருக்குல்ல, பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, டப்பு டப்பு டப்புன்னு உடச்சி போடுங்க. கூட்டுறோமா? சரிங்களா? டக்குன்னு உடச்சிடணும். தென்னங்குச்சி ஈக்கிமார் அதை உடச்சிருங்களேன், அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். சிம்பிளான பரிகாரம். உங்கள் மனைவியோ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, உங்கள் மனைவி கூட்டக்கூடிய விளக்குமாரிலேருந்து ஒரே ஒரு குச்சி எடுத்து ரெண்டாக உடச்சி ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று போட்டு போயிட்டே இருங்க. இல்லையா மாற்றி போடுங்க. கிருஷ்ண பரமாத்மா ஒரு குச்சியை உடச்சி என்ன பண்ணுவார்? மாற்றி போட்டோன்னா என்ன ஆகும்? அந்த பிரச்சனை அப்போ தான் முடியும், அந்த சண்டை அப்போ தான் முடியும். நிறைய ஹிண்ட்டு கொடுத்துருப்பார் மகாபாரதத்தில், நமக்கு தெரியாது. சிம்பிளான விஷயந்தான். ஒரு பீமன் சண்டை போட்டுட்டு இருப்பான், அவனை எவ்வளோ கொல்லுவான், மறுபடியும் 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 அவன் எந்திரிச்சிட்டே இருப்பான். அப்போ தான் வந்து கிருஷ்ணர் ஒரு ஹிண்ட்டு கொடுப்பார், ஒரு சின்ன குச்சியை எடுத்து அதை ரெண்டாக பிரித்து இப்படி போட்டு நின்றுக்குவார். இதை பீமன் கவனிச்சிருவான், என்ன பண்ணுவான் டக்குன்னு அவனை பிரித்து ரெண்டாக பிரித்து இப்படி கிராஸாக போட்டுருவான். மறுபடியும் அந்த உடம்பு வந்து ஒட்டாது. அந்த மாதிரி சண்டை நடக்கும்போது டக்குன்னு நடக்குதா டக்கு ஒன்று ஒரே ஒரு குச்சி எடுத்து ரெண்டாக உடச்சி ரெண்டு சைடும் போட்டுருங்க, அது சமாதானமாயிரும் அந்த பிரச்சனை. இதை நானே செஞ்சு பார்த்தேன். நம்மளே செஞ்சு பார்த்தானே அந்த பரிகாரத்தை கொடுக்கணும். நம்ம முதல்ல சக்ஸஸ் ஆகிறோமான்னு பார்க்கணுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பரிகாரத்தையே கொடுக்கணும். அப்போ இது ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் தான். கணவன் மனைவி சண்டை இருக்கா, இந்த சும்மா இந்த விளக்குமாறு குச்சியை ஒன்றும் இல்லை, மனைவியும் இதை செய்யலாம், கணவரும் இதை செய்யலாம். சார் எந்த ஓரையில் செய்யலாம், எத்தனை மணிக்கு செய்யலாம் அப்படிலாம் கேட்காதீங்க. சண்டை எப்போ வரும்னு என்கிட்ட சொல்லிட்டு சண்டை போடுறீங்க. சண்டை முடிக்கிறதுக்கு மட்டும் வரக்கூடாதுங்க. என்னை கேட்டால் கணவன் மணி சண்டை போடுறதே வேஸ்ட்டு தான். உண்மையாக சார் ஒரு அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன தான் சண்டை போட்டாலும் கடைசி நேரம் அந்த அம்மா தான் உனக்கு சோறு போடணும், நீ தான் அந்த அம்மாவை பார்த்துக்கிறேன், வேறு வழியே இல்லை. இது வந்து ஜோதிடத்தில் ஒரு சில விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்க அப்படின்னா, நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த அனைத்து வழியுமே பரிகாரம் தான். இந்த கீரை சாப்பிடாதன்னு எப்படி நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க? இந்த கீரை சாப்பிடாத. அப்போது அந்த கீரையை டெஸ்ட் பண்ணி
அது ஆகுமா ஆகாதா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சானே கொடுத்துட்டு போயிருக்காங்க. மருத்துவ ரீதியாகவும் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஜோதிட ரீதியாகவும் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நமக்கு விஞ்ஞான முறையிலையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க, சக்தி வேலையாக இருக்காரு, நவமணி ஐயா இருக்காரு, இவங்களுக்கு வயசு இப்போ ஒரு 60-70 மேலே இருக்குன்னு வைங்களேன், ஐயா வயசு கூட குறை சொல்லி தான் மன்னிச்சுங்க, நீங்கள் இன்னமும் சின்ன பையன்தான் இருந்தாலும் சரிங்களா, ஒரு சீனியர் சிட்டிசன்றனால நம்ம சொல்லணும்ல. இப்போ இவர்கிட்ட இருக்க விஷயத்த இன்னொரு 10 வருஷம் கழித்து நம்ம எடுக்கிறோன்னு வைங்களேன், பொக்கிஷங்கள் புதைங்கள் புதையல் தான் அது. இவர் என்ன எழுதி வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், அது ஒரு நாளைக்கு மிகப்பெரிய லெவலில் பேசும். இவருக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சிடணும். அது இல்லைங்கள, அன்னைக்கு சித்தர்கள் இல்லை அப்படின்னா, புலவர்கள் இல்லை அப்படின்னா, இன்றைக்கி இத்தனை ஓலைச்சுவடியெலாம் நமக்கு கிடச்சிருக்காது. ஓலைச்சுவடியில் கொடுத்துருக்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஓலைச்சுவடியை வச்சு நிறைய பேருடைய தலையெழுத்தை மாற்றிடலாம். நான் ஒரு ஓலைச்சுவடி கும்பகோணத்தில் போய் பார்த்தேன். அந்த ஓலைச்சுவடியில் கரெக்டாக என்னோடய ஃபேமிலி விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. அப்போது இதை வந்து ஓலைச்சுவடியில் எப்படி எழுதி வச்சாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு ஹிண்ட்டு தாங்க, அதை வச்சு அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஒரு வார்த்தையை 1000 அர்த்தங்களை அடக்கும், அதுவே தமிழ் வார்த்தை. ஆங்கிலத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அது ஒரு வார்த்தை தான், தமிழில் ஒரே வார்த்தை சொல்லுங்களேன் எல்லாரையுமே அடைக்கிறோம். இதுதான் உண்மை. அப்போ ஜோதிடத்தை இப்படி தான் கற்றுக்கணும். நான் இப்போ தாந்திரிகம் அப்படின்றனா தாந்திரிகம் கிடையாது, இது தந்திரம். தந்திரமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான். நான் கிரக ரீதியாகவும் கொடுக்கலாம், ஜோதிட ரீதியாகவும் கொடுக்கலாம், பரிகாரம் சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் கம்பெனிக்கெலாம் ஹோமம் பண்ணி கொடுப்பேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் எப்படி சார் இது இந்த ஹோமம் தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஒரு ஒரு ஹோமமும் 2 நாள் நடக்கும், 1.5 மணி நேரத்துலலாம் முடியாதுங்க நம்ம ஹோமம். ஒரு எந்திரமே நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், ஒரே நாளில் எந்திரம்லாம் கொடுக்க மாட்டேங்க, குறைஞ்சது 90 நாள் வேணும். அப்போ தான் அந்த எந்திரம் என்னால் கொடுக்க முடியும். எல்லாருக்குமே நான் வந்து டக்குன்னு இவ்வளோ கூட அவ்வளோ கூட ஒன்றும் இல்லை, ஒரு மிகப்பெரிய உணவகத்தில் அந்த கல்லாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரம் இருக்கும், 240 பிரான்ச்சிலையும் இருக்குது. எப்படி வளர்கிறாங்க? அதான் மனிதன் வாழ்க்கையில் தந்திரம் பாதி மந்திரம் பாதி எந்திரம் பாதின்னு சொன்னான். எப்படிங்க மந்திரன்றது என்ன? நம்ம உட்காந்து சொல்லக்கூடியது மந்திரம். தந்திரம்ன்றது என்னங்க? நம்ம சொல்லக்கூடியதான் தந்திரம். எந்திரம்ன்றது என்ன? நம்மை காக்கக்கூடியது, நமக்கான சக்கரம் தான் சக்கர வியூகம், அதுதான் எந்திரம். இப்படி மந்திரம் தந்திரம் எந்திரம் இல்லைன்னா மனிதன் வாழ்க்கையே இல்லை. பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஜாதகம் பார்க்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நகர்வு ஒவ்வொன்றுமே ஜாதக ரீதியாக தான் இருக்கும். ஒரு வாடிக்கையாளர்களை நம்ம கைக்குள்ளே எப்போவுமே வச்சுருக்கணும், அவங்கள என்றைக்குமே விட்டுறக்கூடாது. பிரகாஷ் சார்கிட்ட ஜாதகம் பார்த்தேன் சார், எப்போவுமே அவர்கிட்ட தான் சார் நான் பார்ப்பேன். எங்களுக்கு அவர் நல்லது சொல்கிறாரோ கெட்டது சொல்கிறாரோ நாங்கள் அவர்கிட்ட தான் பார்ப்போம். அந்த மாதிரி யாரெல்லாம் தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கிறாங்களோ, அட்வைஸரை வச்சுக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் சக்ஸஸ் மேன் தான். ஏங்க இந்த ஒரு தசாபுத்தியாக நல்லா இருக்கும்போது அந்த ஜோதிடர் ஒரு வழி காட்டிடுவார்ல. அப்போ ஒரே ஜோதிடராக வாழ்க்கையில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். நான் ஒவ்வொரு மேடைகளையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இத்தனை பேர் இங்கே இருக்கீங்க இவ்வளோ கூட்டத்தில், நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ஜோதிடரை வச்சுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அவர்கிட்ட ஜாதகம் பார்த்து 6 மாதம் ஆச்சு எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படி இல்லை, முன்னாடியே கேட்டுருங்க சார் எத்தனை வருஷம் ஆகும், இல்லை எத்தனை மாதம் ஆகும் என் லைஃப்பில் மாற்றம் வர அப்படின்னு கேட்டுருங்க. சார் நான் எப்போ முன்னேறுவேன், எப்படி முன்னேறுவேன், எதை பண்ணால் நான் ஜெயிப்பேன், இந்த கேள்வி யாருக்கெல்லாம் வருதோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. எனக்கு ஒருத்தர் டெஸ்ட் வைக்கிறாராம், சார் என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு ஜாதகம் பார்க்கும்போது கேட்டேன். அப்படிங்களா, சரிங்க சார். அடுத்த கேள்வி சார், என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், எனக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டார். அப்படி ஜாதகத்தை பார்த்துட்டு சரிங்க சார் அடுத்த கேள்வி அப்படின்னு. சரிங்க சார், எங்கள் மாமியார் என்னுடைய ஒய்ஃபோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நான் சரி அதுக்கும் பொறுமையாக அடுத்த, ஏன்னா இந்த இடத்துல பொறுமை கொஞ்சம் அதிகமாக போகும்போது கோவம் வந்துடும்ல. நான் கோவப்படாமல் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னேன், 4 பேர் இந்த சைடில், 2 பேருங்க இந்த சைடில், 3 பேருங்க இவ்வளோதாங்க இருக்கோம் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, எனக்கு எத்தனை குழந்தைங்க சார்ன்னு ஒரே வார்த்தையில் கேட்டார். உங்களுக்கு 2 தாரம் 5 குழந்தை அப்படின்னு பொண்டாட்டி இப்படியே பார்த்துச்சு. என்ன சார் 2 தாரம்னு சொல்கிறீங்க? டென்ஷன் ஆகிட்டார்.
என்ன டென்ஷன் பண்ணாமல் நான் ஒன்று டென்ஷன் பண்ணணும்ல. அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், ரெண்டு தாரம் சார் அப்படின்னு. அவர், அதெல்லாம் இல்லை சார், சும்மா இருங்க சார், புதன் சூரியன் தொடர்பில் இருக்குது, முதல் உங்களுக்கு முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பீங்க, அந்த பொண்ணுக்கு அபாஷனம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க, இவங்களுக்கு மூணு குழந்தை ஒரு அபாஷன் ஆகிருக்கோம், மொத்தம் அஞ்சு பிள்ளை சார் அப்படின்னு இல்லை. மனுஷன் அன்னையிலேருந்து எனக்கு அடிமையாயிட்டார். அபாஷன் பண்ணாலும் கணக்கில் தான் வரும். இது வந்து அதே மாதிரி இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன், காதலிக்கக்கூடிய நபர்கள் அந்த லவ் பண்ண பொண்ணை கட்டிட்டேனா நீ தப்பிச்ச, ஒன்று காதலிச்சா காதலோட நிப்பாட்டிக்க, வேறு ஏதாவது பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணுடைய ஜாதகம்தான் உனக்கு பேசும். நீ அந்த பொண்ணை கழட்டி விட்டு கல்யாணம் பண்ணினா இந்த பொண்டாட்டியோட ஜாதகம் பேசாது. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், ஜாதகம் பார்க்குறேன். அவன்கிட்ட நான் சொன்னப்போ, சார் நான் லவ் பண்ணேன் சார், ஒரு பொண்ணோட இருந்தேன், அவளுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிட்டோம், நாங்கள் தப்பெல்லாம் பண்ணிட்டோம் சார், இதப்பெல்லாம் ஆயிடுச்சு அப்படியா, சரி இப்போ அப்படின்ன, இப்போ தான் சார் கல்யாணம் பண்ணேன். அப்போ நாங்கள் அந்த பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் டைமும் வாங்கிக்கிட்டேன், இப்போ கல்யாணம் பண்ண அவர் பொண்டாட்டியோட டேட் ஆஃப் பர்த் டைமும் வாங்கிட்டு ஜாதகத்தை போட்டு பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு தொட்ட பொண்ணு அந்த பொண்ணோட ஜாதகம் தான் இவனுக்கு பேசுது. அவள் கஷ்டப்படுறா, இவனும் கஷ்டப்படுறான், புரியுதுங்களா? அவள் தானே முதல் மனைவி ஆகிடுறா. ஒருத்தருக்கு ரெண்டு தாரம்னு சொல்கிறோம்ல, முதல் நீ தாலியே கட்டலைனாலும் ஒரு பொண்ணை தொட்டிட்டான், அவன் உனக்கு மனைவி தான். அவன் நல்லா இருந்தால் நீ நல்லா இருப்ப, அவள் கெட்டு போயிட்டா நீயும் கெட்டு போயிடுவ. இது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். எல்லா ஆண்களும் ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சமே உங்களுக்கு பொண்ணு கொடுக்கும். அப்போ நீ ஒழுக்கம் தவறிட்ட அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிரகம் உனக்கு தேவையானதை வச்சு செஞ்சிடும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இல்லை நீ தப்பாக வழிக்கு போயிட்டேன்னா செலவு பண்ணிடு. இது வந்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும், ஆனால் உண்மையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஜாதகம் ஆய்வை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனிதனுடைய அவன் பண்ணக்கூடிய தவறு, இந்த உடல சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலை கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன், அந்த பெரியவர் டே பிள்ளைகளாக தப்பு பண்ணாதீங்கடா, டே பிள்ளைகளாக தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். ஆனால் கஷ்டப்படுறது யார், நம்ம தான் கஷ்டப்படுவோம். நிறைய விஷயங்களை தப்பு செய்யாதுன்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறேன், மறைமுகமாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கிரகங்களை ஏமாற்றலாம்னு நினச்சி துரோகம் பண்ணுறீங்களோ அந்த கிரகத்தின் மூலியமாகவே உங்களுக்கு கஷ்டம் வரும். ஒரு பெண் ஒரு ஆணை ஏமாத்தினாலும் செவ்வாய் மூலியமாக உனக்கு பிரச்சனை வரும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏமாந்தா சுக்கிரன் மூலியமாக பிரச்சனை வரும், இது உண்மை. யாரெல்லாம் தாயை தவிக்கி விடுறியோ அவனுக்கெல்லாம் வந்து சந்திர தோஷம் உண்டு. சந்திர தோஷம்னா என்ன, கடைசி காலத்தில் பைத்தியக்காரமே நீ திரிவ. தாய்னா யார், சந்திரன் தானே, அதை தவிக்க விட்டேன்னா அதனுடைய சாபத்தை வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு சந்திர தோஷம் உண்டு. இப்போவும் சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா இல்லையா, உங்கள் அம்மா அப்பா நீங்கள் கடைசியில் பார்த்துக்கலையா, ஒரு தடவை வந்து உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து பார்த்துக்குங்க, அதுக்கான பரிகாரம் இருக்குது நான் சொல்கிறேன். சார் எங்கள் தாயாரை நான் பார்க்கல சார், விட்டுட்டேன் சார், அவங்க இறந்த தேதியும் தெரில சார், எங்கள் திதியும் கொடுக்க முடில சார், இந்த எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறியோ வந்து ஜாதகம் பாரு, உன் ஜாதகத்தை கண்டிப்பாக உனக்கான விஷயத்த நான் கொடுக்குறேன், நீ சக்ஸஸ் ஆயிடுவேன். பெற்றோர்களை தவிக்க விடவே கூடாது. இப்போ உனக்கு கஷ்டப்பட்டு வளர்க்குறவங்களை நீ தவிக்க விட்டுட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தோஷம்தான். அது நீ என்ன தான் கோயிலுக்கு போய் உருண்டு புண்ணியம் புண்ணியத்தை தேடினாலும் ஒன்றுமே அங்கே பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு திருமண தடை இருக்குது, நான் ஒன்றும் இல்லை சார், நான் திருமண தடை எங்கே திரும்புங்க, திருமண தடை தான் இருக்கும். இந்த திருமண தடைக்கு தான் இந்த விளக்கமே நீ கொடுத்தேன். நீ தவறு செய்யாமல் இருந்து அழகாக ஒழுக்கமாக இருந்தேன்னா பிரபஞ்சமே உனக்கான விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா எது வேணுன்றத பிரபஞ்சத்திட்ட கேளுன்னு சொல்கிறோம்ல, அப்போது நீ உண்மையாக பிரபஞ்சத்துக்கு இருக்கணும். அந்த உண்மையை தவறிட்ட அப்படின்னா உன்னால் ஜெயிக்க முடியாது. எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ நான் ஒரு என் வண்டி கார் வந்து ஒயின் சாப்பிட்ட நின்னா, பிரகாஷ் சார் ஒயின் சாப்பிட்ட நின்றுட்டு இருந்தார், நின்றுட்டு தானே இருந்தார், குடிச்சதை பார்த்தியா, புரியுதுங்களா? அப்போது நான் என் வண்டி வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நிற்கிதுன்னா, பிரகாஷ் சாரை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தேன், நான் உள்ளே போனதை பார்த்தையா, புரியுதுங்களா? இப்போது யாரையுமே இப்படி பிம்பம் வைக்கக்கூடாது. நம்ம கார்னர் பண்ண சொல்லி எதுவுமே சொல்லக்கூடாதுங்க. அதில் நிறைய பேர் ஒரு விஷயத்தை எங்கிட்ட அங்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆனால் அது நமக்கே பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும். அதனால் சொல்கிறேன்,
நிதானமாக வாழ்க்கையை கையாளுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். சரி, ஓகே. இதில் இன்னொரு விஷயம், நம்ம இந்த குழந்தை தடைக்கு நம்ம சொன்னோம், ஏழூர் மாரியம்மன் பார்க்க சொன்னோம், தொழிலுக்கு சனி ஆக்டிவேஷன் பண்ண சொல்லிட்டோம். சரி, ஓகே. நிலம், இந்த விற்காத வீடெல்லாம் இருக்கும், விற்காத வீடெல்லாம் இருக்கும். நிலம் என்றால் செவ்வாய், வீடு என்றால் சுக்கரனா? செவ்வாய் சுக்கரன் இணைஞ்சா தாங்க ஒரு குடும்பம், ஆண் பெண் இணைஞ்சா தானே ஒரு குடும்பம். வாங்கிய நிலத்தில் கட்டிய வீடு கஷ்டத்தை கொடுக்குது, நான் விற்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு பரிகாரம் இருக்குது. வீடு விற்கலை, சுக்கரனை விற்று உங்களுக்கு குரு வரணும், பணம் வரணும்ல, பெரும்பரணம் வரணும்ல. அப்போது இந்த வீடு விற்காததுக்கு ஒரு பரிகாரம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்போம்ல, வீடு விற்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக அந்த வீடை வந்து வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிடணும். டோட்டலாக வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து வாயு மொழியில் அந்த பத்திரத்தை கட்டி தொங்க விட்டுறணும், தொங்க விடணும், கண்டிப்பாக அந்த வீடு விற்றுரும். மறுபடியும் அந்த வீடை வந்து பெயிண்ட் அடித்து எல்லாம் ரெடி பண்ணி கலரே சேர்க்கக்கூடாது. ஒரு பெண் சரிங்களா, அவளை கணவன் இல்லாமல் ஆக்கணுமா இல்லையா? ஐயா நல்லா கேட்டுங்க, விதவை கோலத்தில் இருந்தால் என்ன சேலை கட்டுவாங்க? வெள்ளை சேலை தானே கட்டுவாங்க. அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை நம்ம விளக்கிடுறோமா? நிலம்ன்ற ஒரு இதை எடுத்துட்டு அந்த வீடை சுக்கரனை ஒயிட் ஆக்கி வெள்ளை சேலை கட்ட விட்டுறோம், கட்டி வாயு மூலையில் பத்திரத்தை கட்டி தொங்க விட சொல்லிடுறோம். அப்போ அந்த வீடு சீக்கிரம் விற்றுறோம். சிம்பிளான ஒரு பரிகாரம் தான். இதெல்லாம் உங்களுக்கு கேளிக்கையாக தெரியும் இல்லை வேடிக்கையாக தெரியும், இதை சொல்கிறாரு இதெல்லாம் நடக்குமான்னு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல். நான் ஒன்றும் உனக்கு கோயிலுக்கு போய் 10,000 செலவு பண்ணி பரிகாரம் பண்ணு சொல்லலையே, வீட்டுக்கு சும்மா பெயிண்ட்டு வெள்ளை பெயிண்ட் அடித்து பத்திரத்தை வாயு மொழியில் கட்டி தொங்க விட சொல்கிறேன், வேறு ஒன்றுமே சொல்லலை. சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் சொல்கிறேன். வீடு விற்கிறதுக்கு ஒரு நிலம் விற்காமல் இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மண்பாண்டம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த மண்ணை தானமாக கொடுங்க, இல்லைன்னா செங்கல் சொல்லி அந்த மண்ணை கொண்டு தானமாக போடுங்கன்னு. மண் என்ன பண்ணுவாங்க, சுட்டு விற்பனைக்கு போயிடும், செங்கலும் சுட்டு விற்பனைக்கு போயிடும்ல. அப்போது அந்த நிலம் விற்காதவங்க இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம்ல, செவ்வாய் சம்பந்த பரிகாரம் தானே இது. ஒவ்வொரு பரிகாரங்களும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அதில் இல்லாமல் நான் பரிகாரம் சொல்வதில்லை. கிரகம் இல்லாமல் பரிகாரம் சொல்லி என்ன பண்ணுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டு. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக யோசிக்கலாம். நீங்கள் சார் என் வீடு பெரிய பங்களா, பெயிண்ட் அடித்தாலே 400,000 வேணும், நானே கடனில் இருக்கேன், இந்த வீடை எப்படி சார் விற்கிறது? கரெக்டான க்வெஸ்சன். ஏன்னா இது பாமரனுக்கும் சொல்லணும், பணக்காரனுக்கும் சொல்லணும், அதுதான் பரிகாரம். அப்போ இந்த வீடை நம்ம எப்படி சார், இவ்வளோ பெரிய பங்களாவுக்கு பெயிண்ட் அடித்தா எனக்கு ஒரு 3,00,000 ஆகும் சார் அப்படின்னு வைங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறார், சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன், சுண்ணாம்பை கரைச்சி காம்பவுண்டு கடிங்க. அப்போ காம்பவுண்டு கடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆயிரும். இது நிறைய பேரோட பிரச்சனை, இந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை சார், சேல் ஆகலை சார், சேல் ஆகலைன்னு. சேல் ஆகணும் அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள், ஒரு 5 கிலோ சுண்ணாம்புல என்ன வரப்போகுது? சிம்பிளான பரிகாரம் தானே இது, இதை நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதை வந்து நம்ம வீடு விற்கிறதுக்காக சொல்லிட்டோம், நிலம் விற்கிறதுக்காக சொல்லிட்டோம். இந்த ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இன்றைக்கி நிறைய பேருடைய பேராசை ஷேர் மார்க்கெட் தான். காலையில் கம்ப்யூட்டரில் உட்காந்தா ஒரு 1,000 ரூபா சம்பாரிச்சிருவேன் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நிறைய பேருக்கு சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட் எல்லாருக்கும் ஒத்து வராது, புதன் யாருக்கெல்லாம் வக்ரமாக இருக்கோ அவனுக்கு ஷேர் மார்க்கெட் ஒத்து வருமா, புதன் நீசமாக இருந்தால் ஷேர் மார்க்கெட் ஒத்து வருமா, புதன் ஆட்சி உச்சமாக இருந்தால் அந்த இடத்துல யார் இருக்கணுங்க, ராகு இருக்கணும். புதன் ஆட்சியில் இருக்குது, ஆட்சி வீட்டில் ஆட்சி வீடு எதுங்க புதனுக்கு, கண்ணியில் இருக்குது, கண்ணியில் ராகு புதன் இருக்குது அப்படின்னா கீழே யார் இருக்கணும், சூரியன் இருக்கணும், இல்லைனா இங்கிட்டு சூரியன் இருப்பார், ஏன்னா சூரியன் புதன் பக்கத்து பக்கத்துடைய தானே. அப்போது இந்த சூரியன் இந்த இடத்துல புதனும் ராகு யாருக்கெல்லாம் கட்டத்தில் இருக்கோ அவங்களாம் ஷேர் மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இல்லை அப்படின்னா பேச்சு தொழில் பண்ணுங்கள், மீடியாவில் பேசுங்க, ஜோதிடருக்கு புதன் ராகு சேர்க்க இருக்கா, ஜந்த ஜாலியாக அந்த மேடையில் நின்று பேசுங்க, ஜெயிச்சிருவீங்க.
தெரிஞ்சதை பேசுங்க ஜெயிச்சிருவீங்க இல்ல அப்படினா ஒரு மேடை பேச்சுக்கு போய் பேசிட்டு வாங்க ஃபேமஸ் ஆயிருவீங்க பட்டிமன்றத்துக்கு போங்க இல்ல ஒரு பேச்சு போட்டிக்கு போங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடிய இடத்துக்குலாம் முதல்ல நீங்க ராகு மாதிரி பிரம்மாண்டமா இருவீங்க இதே மாத்தவே முடியாது புரியுதுங்களா அப்போ ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஜெயிக்கணும் அப்படினா நான் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் பரிகாரம் சொல்லிருப்பேன் ஒண்ணு இல்ல பணம் வரணும் அப்படினா ஆறு ஆறு மிளகாய் எடுத்து வச்சுக்கங்க பச்சை மிளகாய் நல்லா பொடிசா கட் பண்ணி சிஸ்டத்துக்கு முன்னாடி வச்சிட்டு ஷேர் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா அன்னைக்கு நாள் நீங்க தோக்க மாட்டீங்க ஏதோ உங்களால முடிஞ்சு சம்பாரிச்சிட்டு வந்துருவீங்க இது ஒரு சிம்பிளான பரிகாரம் தான் இத பண்ணி பார்த்து சக்சஸ் ஆன எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்ல சின்ன பரிகாரம் கொடுத்தாலும் அதை பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்கிறேன் சரி ஓகே நம்ம சார் எனக்கு எப்போ பாரு ஏதாவது ஒரு எந்த தொழில் பண்ணாலும் லாஸு டெவலப்பே ஆக முடியல அப்போ என்ன பண்ணணும் உங்கள் ஜாதகத்தை வந்து பிரகாஷை வந்து பார்க்கணும் யாருக்கெல்லாம் தொழில் பிரச்சனையாக இருக்கோ அவங்கெல்லாம் ஜாதகம் பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி இலவசமாக எதுவும் பார்த்து கொடுப்பீங்களா முதல்ல ஒரு ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு வாட்ஸ்அப்பில் சார் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் எனக்கு என்ன டீட்டெயில்ஸ்ன்னு அனுப்புங்க சார்னு சொன்னால் நம்ம அனுப்ப போகிறோம் ஆனால் எங்களுக்கும் பசிக்கும் எனக்கும் ஒய்ஃப் இருக்காங்க எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது எங்களுக்கும் வந்து காலையில் சாப்பிட்ணும் மதியானம் சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிட்ணும் இந்த டைமை கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அடிப்பாங்க பாருங்கள் ஃபோனு இப்போ வரைக்கும் அடிச்சிட்ருக்கிறது என் ஃபோனு தான் நீங்கள் கேள்வி கேளுங்க ஜாதகம் பற்றி பேசுங்க நான் வேண்டான்னு சொல்லலை எங்களுக்கான ஒரு டைமை கொடுங்கன்னு கேட்குறேன் கிட்டத்தட்ட நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அதையும் தாண்டி நான் போன தடவை சொன்னேன் தளபதி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஜாதகம் ஃப்ரீயாக பார்த்துறேன்னு நான் என்ன சொல்கிறேன் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க மூணு ஜாதகம் உங்களுக்கு பணம் கட்டுங்க ஒரு ஜாதகம் ஃப்ரீயாக பார்த்துறேன் ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த சேனலில் ஒரு 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி 10,000 பேர் எனக்கு ஜாதகம் பாருனா இந்த 10,000 பேர் பார்த்து முடிக்க எனக்கு 2 வருஷம் ஆயிரும் 10,000 பேருக்கு பார்த்து முடிக்க 2 வருஷம் ஆயிரும் மாதம் 300 ஜாதகம் வச்சாலும் கணக்கு பண்ணி பாருங்கள் 10 மாதத்துக்கு 3,000 ஜாதகம் ஆச்சு அப்போ 3 வருஷம் இந்த 10,000 ஜாதகம் நான் பார்க்கணும்ல நான் ஏன் இலவசமில்ல உங்கள் வீட்டில் 4 ஜாதகம் இருக்கா இல்லை சார் நாங்கள் 2 பேர் தான் சார்னு சொல் நான் இப்போ ஜாதகத்துக்கு 3,100 ரூபா வாங்குகிறேன் இந்த 3,100 ரூபாயை நீ போடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க 3,100 ரூபா போட்டுங்க போட்டிங்கன்னா 2 ஜாதகம் பார்த்து கொடுத்துட்றேன் ஏன்னா என்னோடய ஃபீஸ் ஒரு ஆளோட ஜாதக ஃபீஸாவது நீங்கள் போட்டுடணும் அப்போ தான் நான் அந்த இலவசமாக இல்லாமல் ரெண்டு பேருக்கு 2 ஜாதகத்தை பார்த்து கொடுத்துருப்பேன் அது தப்பே கிடையாது ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சும்மா கால் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பணும் ஜோதிட செலவு சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு ஃபீஸ் எனக்கு ஜிபே நம்பர் என்னுடைய அலைபேசி நம்பருக்கு போட்டுட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் எனக்கு ஃபோனே பண்ணணும் ஒரு ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா அவங்க பிஸி ஷெட்யூல் என்ன அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இப்போ எலெக்ஷன் நேரம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 அரசியல்வாதிக்கு நான் ஜாதகம் பார்த்து கொடுத்துருந்தேன் ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு நாள் தூக்கிட்டு போயிட்டாங்க அந்தந்த ஊரில் ஒரு விஐபி இருப்பாங்க எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் மாநாட்டுக்கு எதாவது நன்கொடை வேணுமான்னு கேட்டாங்க நான் யார்ட்டையுமே நன்கொடை வாங்கலையே எனக்கு வேண்டாம் நான் வந்து மக்கள் சேவை பண்ணணும்னு சொல்லி தான் என் காசு செலவு பண்ணி சாப்பாடு போடுறேன் யார்ட்டையும் வசூல் பண்ணி சாப்பாடு போடலை அது மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்க எல்லாருமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க ஜோதிடத்தை கற்றுக்கிறது மட்டும் பத்தாது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அரசியலையும் கற்றுக்குங்க ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அரசியலையும் கற்றுங்க ஒரே சீனியர் பெரிய சீனியர் சிட்டிசன் 40 வருஷம் உள்ள ஆளுக்களை மேடையில் ஒரே மேடையில் உட்கார வச்சோம்னா ஒருத்தருக்குள்ள மனஸ்தாபங்கள் வரும் அந்த படத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் இனிமேலும் அப்படி உட்கார வைக்கக்கூடாது அப்படின்றத ஏன்னா உன்னை செஞ்சால் தானே உனக்கு கற்றுக்க முடியும் எவ்வளோ நம்மளுடைய இதுக்கு மக்கள் கூட்டம் சரியான கூட்டம் ஐயாவுக்கு தெரியும் நீங்களும் தானே வந்திருந்தீங்க சத்தியவேலையா நல்ல கூட்டம் உண்மையாகவே நான் எவ்வளோ பேரை கிட்டத்தட்ட ஒரு 3,500 ஃபோன் கால் பண்ணேன் ஜோதிடர்களுக்கு தமிழ்நாடு பூரா நான் சுற்றி மாநாடு பண்ணதில்ல அவ்வளோ பேருக்குமே கால் பண்ணேன் 3,500 பேருமே 3,500 பேருமே வரல மக்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க அப்போ தான் அதில் போட்டிருந்த வார்த்தை பழிச்சிருச்சு மக்கள் சேவை மகேசன் சேவை நான் மக்கள் சேவைன்னு போட்டேன் மக்கள் என்னை காப்பாற்றிட்டாங்க
यार यार नंबे उन्न नहीं मोदे नंब ना सुन फर्स्ट वार्ते सुन यार तनिक इलक्रांग तलक्रांग अर्थ नहीं जादक नूर इतना पातरपी नूर इतना जादक पातरपी आना उंगान जोशियर यार मोदे कंपिड़ी फर्स्ट और इंटर जादक पाक अब एट और अम्मा जादक पाता सर उ फीस अब ना मूवान सर पोन वर्ष रेडी इरनू रूदा वांगनी अब रुम पिना मूवायरती आना सर इप्ली फीस ऐतिकटे आम उमदा पोन वर्ष वो प्रच्न वादी अब इले सर उड़ उपाधि प्रच्नि अदार कटेपोन इपड़ीमा अब इले सर ना डाक्टरटे अंत परहार पड़ी इनकी नल्के सर अंत प्रचन वरल डाक्टर पेरना एवलमा से अदार नया अोस्यकार और दौ को मूवायर रूप कष्टमान कोस्यकार साधारण आल कमे अड्वस नम्बर विकाटी उन्हें पल विपोना कापातना अमित शा ज्योतिर इनकी अमित शा इलेवा ऐना मूंाम नील और आले उई प्रदम अल्लें ज्योतिते नंबकूर नया ज्योतिते एपी नंबरों मोदे मूड नंबिको नंबकूड़ा विज्ञान पार अवियल पार अना जिका ज्योति कतक नरेपी अवंकल ना कुछ टिप्सा वो मेपे पोकीशन इतमी उन्में गुरमारेलमाटा स्टालिन वर् विल तरपारा वंदारा और पेरे उच्चरचिका वलर वलर मोडी मोडी सुनमें मोडी तान जेचार ना तरह यार नम मुख्यत्व नम्बर वायल कुमो जेचिकटेपा नम्बर तोतिकटेप इत उ नैचा उन्मेंगे पा पो मोदे उंगे फर्स्ट ना क्लास एप्रल मस नाली क्लास इत क्लास ना कूली वांगाम फ्रीयक पण वांगे वे ना सुन अलंबर तरीके अर्थम अंतमार उंगे उंगी वो अब उ पीसुंग इवन पीसुंग परहार नया विषय कुटे इन कणवन मणि संडे और कुचि उड़चा पोदें चिना परहार रोमल और कादल प्रच्न नया वीटल ना सोलें अदल प्रच्न दयसे अंतो लव पड़े पैनो डेट आफ पर्त वांगा इवेंगे सैरवा सैरमाटा पात चल इतना नया वीटिकट नया इतना सर ना वसदा सर पुण वीटे रोम एलमें सर ये पयान अंत कटा सर मोदी अंत पयान अंत कटवान जादक पांग अंदे मंद्रवाद पात्रद और लक्षते कुछ सर इवेद लक्ष को सर पुण पैन का प्रिक मोदे और ज्योति पीन पयानों वो का अब संड पोड़ अंत पैनो डेट आफ टाइम वांगप स्रिचिकटे कांगी अदमेल इवे ओडिपा ओडिपाटा ओडिपा ओडिपाटा कल्याण पड़वा पड़माटा अब ज्योतिरजुक ना कैस ये अब वो इनके कुब नल्मा चिना विषय अरेजिक संड पड़क पैन तक तरह उंगुके अलग वो संड पड़ सर रईट ओके अम्मा सर कट पैंता नहीं पैन टेस्ट वही मेल नरिया यादल प्रच्नो वो जाद पांग पाती क्लियरेंस करी वाई गुरु ज्योतिर आलाचर संगत इन नेंजार्ध नंबर ज्योति तलपति यूट्यूब चैनल नेयर अनेवरुम नेंजार्ध नंबर कर्तरंगेर मूं ना वीडियो कैमरा एंडक नरेन नेंजार्ध नंबर ज्योतिर तलपति अब काटियों
பள்ளிபாளையத்தினுடைய தளபதி அடுத்து ஈரோட்டின் தளபதி மீண்டும் அண்ணன் துளிர் விட்டுருக்கிறார் கண்டிப்பாக வெற்றி நாயகனாக வளம் வருவார் இந்த ஜோதிடம்ன்றது பார்த்தீங்கன்னா ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் கண்டிப்பாக வெற்றியை கண்டிப்பாக அடையும் அனைவரும் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி நன்றி நன்றின்னு தெரிவித்துக்கிறேன் நன்றி ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் அன்பு தம்பி டாக்டர் பிரகாஷ் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சங்க வளர்ச்சிக்காக 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டே இருக்காரு அவரும் நல்லா இருக்கணும் அவரும் மேலும் மேலும் வளரணும் நம்ம சங்கத்துக்கு வரவங்களும் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி தம்பி அவர்கள் நல்லா ஒரு சிறப்பாக பேசினார் உண்மையாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 380 to 416 தம்பி அது சகுனம் வந்து நிமித்தம் கரெக்டாக இருந்தது அது நடந்தால் தம்பியுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு